நட்புகள் அனைவருக்கும் சுரண்டை வெல்ஃபி டெய்லர்ஸின் ஆத்ம வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு போட்னக் சுடிதார் வந்து போட்னக் ஜாக்கெட் வந்து எப்படி கட் பண்ண போறோம்ங்கிறத பாக்குறோம். இந்த ஜாக்கெட்டுடைய உயரம் 13.5, ஷோல்டர் 14.5, சின்ன ஷோல்டர் வந்து 1.75 ரெடி. இந்த சின்ன ஷோல்டர் வந்து 1.75 ரெடி. நம்ம இதில் 2.5 வச்சிருக்கோம். மேல் பாடி 34, இடுப்பு 30, ஆம்கோல் 15. இந்த அளவுக்கு தான் நம்ம இந்த பேக் கட் பண்ண போறோம். பதிமூன்று இன்ச்சு உயரம், 14 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தயிர்த்தும் சேர்த்து வச்சிருக்கோம். 14 இன்ச்சு இந்த ஆம்கோல் வந்து 6.5 ஒரு புள்ளி, 6.5 ஒரு புள்ளி ஆம்கோலுடைய உயரம். பாடி வந்து 34, 6 ஒரு பங்கு பிளஸ் வந்து 1 இன்ச்சு. 34 டிவைட் 6, 6 பங்கு பண்ணோம்னா 6.5 ஒரு பாயிண்ட் பிளஸ் 1 இன்ச்சு. 5.5 ஒரு புள்ளி பிளஸ் 1 இன்ச்சு, 6.5 பிளஸ் 1 இன்ச்சு, 6.5 இதுதான் வந்து இந்த ஆம்கோலுடைய அளவு. இப்போ இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு 15. இந்த 15 பார்த்தீங்கன்னா இதில் 7.5 7.75 இன்ச்சு இருக்கு, 4 இன்ச்சு தையல் தும்பு போக 7.5, 15 இன்ச்சு ஆம்கோல் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஆம்கோல் ஷேப் நம்ம எப்படி எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டனுடைய 14.5, 14.5 இன்ச்சில் 7.5, 14.5 7.5 வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மார்க்கை முதல்ல நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்லேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சிடுறோம். 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த ஷேப் வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த ஷேப் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ரவுண்டு வந்து இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்கோலுடைய ஷேப் எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த 15 இன்ச்சு ஆம்கோலுக்கு 7.5 இன்ச்சு தெளிவா வந்து வந்துடும். இடுப்பு வந்து 30 இன்ச்சு, 30 7.5 பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு பிளஸ் 1.5 இன்ச்சு தையல் தும்பு. இதுல வந்து 1.5 இன்ச்சு தையல் தும்பு. கழுத்துடைய டெப்த் வந்து 3 இன்ச்சு, 3 இன்ச்சு சின்ன ஷோல்டர் வந்து 1.75க்கு தையல் தும்பு சேர்த்து 2.5, 2.5 வச்சிடறோம். இப்போ நம்ம இந்த பேக்கை கட் பண்ண போறோம். இதில் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம், மேலே இருந்து 1/2 இன்ச்சு கிராஸ். இப்போ பேக் ரெடி ஆகிட்டு அடுத்து இந்த பேக்கோட ஃப்ரண்டை நம்ம வந்து எப்படி கட் பண்ண போறோம்ங்கிறத அடுத்து பாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போறோம். சுரண்டை வெல்ஃபி டெய்லர்ஸின் ஆத்ம வணக்கம். இந்த பிரின்சஸ் கட்டிங் ஜாக்கெட் வந்து நம்ம பேக் கட்டிங் பண்றது எப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அதோட ஃப்ரண்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் லைன் வந்து பேக்கு, நம்ம வெட்டின பேக், ஃபர்ஸ்ட் வெட்டின பேக்கு. இந்த பேக் வந்து இதுதான் அந்த பேக் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பேக் பேக்கு. இந்த ரெட் லைன் வந்து, இந்த ரெட் லைன் வந்து நம்ம வந்து பேக்கை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் வந்து தெளிவாக புரியணுங்கிறதுக்காக இந்த பேக் அப்படியே மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கட்டிங் பண்றதுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த ஷோல்டர் பேக் லைன்ல இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்.
இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து ஹாஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா பேக்னுடைய லென்த்ல இருந்து சென்டர் டாட்டோட உயரம் 9.75, இந்த 9.75 இதுல வச்சுக்கோங்க. இந்த பேக் மார்க்ல இருந்து 9.75 வச்சு இந்த லைனை போட்டுக்கோங்க. அடி உயரம் 12.75, மேல இருந்து 12.75, இந்த 12.75 இந்த லைன் போட்டுக்கோங்க. 12.75 இந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட சென்டர் முதல்ல நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் அளவுல வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இந்த ஏ டு பி வரைக்கும் வந்து இந்த இடம் வந்து பாடியில வந்து 34 வந்து 1/10 பிளஸ் 1/2 இன்ச். இப்போ 34 உங்களுக்கு 10 டிவைட் பண்ணும்போது 3.25 ஒரு புள்ளி வரும். 1/2 இன்ச் பிளஸ் பண்ணா வந்து 3.75 ஒரு புள்ளி வந்துடும். 3.75 ஒரு புள்ளி கரெக்டா வந்துடும். 3.75 ஒரு பாயிண்ட் இந்த மார்க்கர் வந்து சென்டர் எடுத்துக்கணும். சென்டர் எடுத்துட்டு இந்த சென்டர்ல இருந்து இந்த மார்க் நீங்க இப்படி போட்டுக்கணும். இந்த மார்க் இப்படி போட்டுக்கணும். இந்த சென்டர்ல இருந்து இந்த மார்க் நீங்க இந்த சென்டர்ல இருந்து இப்படி எடுத்துக்கணும். அப்படியே இந்த மார்க் வந்து நீங்க எடுத்துக்கணும். இந்த டாட்டோட மார்க் இதை அப்படி எடுத்துட்டு அப்படி கிளச்சி எடுத்துக்கணும். இந்த மார்க் எடுத்து முடிச்ச உடனே இப்போ இந்த டாட்டோட அகலம் அடுத்து 34 1/12 2.75 இன்ச். இந்த 2.75 இன்ச் இந்த இதுல இருந்து நீங்க வச்சு மார்க் பண்ணு. 2.5 இன்ச் இதுல வச்சிருக்கிறோம். தையல் தும்பு 1/2 இன்ச் சேர்த்த உடனே 2.75 ஆயிரும். இந்த 2.5 இப்ப நம்ம இந்த மார்க்ல இருந்து 1 இன்ச் 3/4 இன்ச் தள்ளி வச்சு ஒரு மார்க் எடுத்துக்கிறோம். 3/4 இன்ச் இந்த கேப் வந்து 3/4 இன்ச் இந்த கேப் வந்து 3/4 இன்ச் இந்த கேப் வந்து 3/4 இன்ச் கேப் வச்சுட்டு இந்த மார்க்கும் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மார்க்கும் இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மார்க்கு நம்ம இதில் போட்டுக்கிறோம். இந்த மார்க் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த மார்க் ஷேப் இந்த 2.75 இன்ச் வச்சு இந்த ஷேப் அப்படியே எடுத்துடுறோம். இப்போ நம்ம இந்த லென்த்தை வந்து அளந்து பார்க்குறோம். இது ஸ்டிச்சிங் பண்ணோம்னா 3 இன்ச் இங்கே கிடைக்குது. இடுப்பு வந்து 30 இன்ச் இடுப்பு இடுப்பு 30 இன்ச்சுக்கு போய் இடுப்பு வந்து 30 இடுப்பு 30 டிவைட் 4 வந்து 7.5 இந்த 7.5 இல்ல 3 இன்ச் இந்த 3 இன்ச் இங்க தையல் தும்பு கழிச்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா 7.5 இந்த 7.5 இன்ச் கரெக்டா இங்க வந்துடும். உங்களுக்கு 7.5 இன்ச் இதுல கரெக்டா கிடைச்சிடும். இடுப்பு வந்து 7.5 இந்த அளவு இடுப்பினுடைய அளவும் கரெக்டா கிடைச்சிடும். இந்த ஷேப் நீங்க வந்து 3/4 இன்ச் 3/4 இன்ச் இந்த கிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பீஸ் இதில் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சரியாக வந்துடும். 1/4 இன்ச் வந்தாலும் நீங்கள் தட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பேக் மார்க்ல இருந்து 1/2 இன்ச் நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கோம். இது ஃப்ரண்டோட அளவு நம்ம தையல் தும்பதுல சேர்த்து வச்சிருக்கோம். இது கழுத்தினுடைய அளவு இந்த 1/2 இன்ச் நம்ம சேர்த்து வச்சதுனால இந்த கழுத்தினுடைய ரெடி அளவுல இருந்து 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கிறோம் ஃப்ரண்டுக்கு.
இப்போ இந்த ஃப்ரெண்டு கட்டிக்கு வந்து முடிஞ்சது உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணும்போது இப்போ வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், ஜாயின்ட் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெண்டு வந்து கட்டிங் முடிஞ்சிருது. இப்போ இந்த ஃப்ரெண்ட் கட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட் கட்டிங் இந்த பேக் ஃப்ரெண்ட் நம்ம ஒண்ணா வச்சு பார்க்கலாம். அது பேக் இப்போ நம்ம இதல கரெக்ட்டா வச்சு போறோம் இப்போ நம்ம போட்னுக்கு ஜாக்கெட்டுக்குரிய கையை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கையினுடைய லென்த் வந்து 10 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு தேழ்த்தும் போது சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த தேழ்த்தும் போது இங்கே நம்ம சேர்த்துக்கிறோம். பத்துக்கு வந்து 10.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு தையல் தும்பு, 10 இன்ச்சு உயரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.25 ஒரு புள்ளி. பாடி 34ல் 1/10 ஒன்று. பாடியில் 10 1/10, 3.25 ஒரு புள்ளி, இந்த அளவு. இதில் ஸ்ட்ரெயிட் அப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கிராஸ் ஒரு மார்க், இந்த ரெண்டுக்கும் ஒரு கிராஸ் மார்க் போட்டு, இந்த கிராஸ் மார்க் போட்டதுக்கப்புறம் இதை அளந்து பார்த்துக்கோங்க. 6.25, 3.25 ஒரு புள்ளி, அதில் பாதி 6.25 பாதி, 3.25 ஒரு புள்ளி, அதுலேருந்து 1/2 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு, இந்த இடம் 1/2 இன்ச்சு இந்த ஸ்டேட் மார்க். இந்த சென்டர்லேருந்து, இந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு இங்கே மார்க், இதுலேருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இந்த மார்க் போட்டு, இந்த ஸ்கேலில் நீங்கள் இது வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த ஸ்கேல் வச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஷேப் அப்படியே எடுத்துருங்க, அப்படியே அந்த ஹாஃப் இன்ச்ல ஃப்ரண்டோட ஷேப் எடுத்துருங்க, ஃப்ரண்டோட ஷேப் அப்படியே எடுத்துருங்க, அப்படியே அந்த ஸ்கேல் கை முடிஞ்சு. இப்ப நம்ம கையை வந்து இப்ப நம்ம கட்டிங் பண்ண போறோம். நம்ம அந்த ஆம்கோல் வந்து 15 இன்ச், அந்த 15 இன்ச் ஆம்கோல் இந்த 7.5 இன்ச் கரெக்டா நமக்கு வந்து இந்த 7.5 இன்ச் நமக்கு கிடைச்சிடும், 15 இன்ச் ஆம்கோல் கிடைச்சிடும். ஒன்னே கால் இன்ச் தையல் தும்பு, கை கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்ல வந்து நமக்கு இந்த கை வந்து சரியா இருக்கான்னு பாக்குறோம், வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். மேல தையல் தும்பு போக நீங்க ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இருக்கும், ரெண்டும் சேம் கரெக்டா இருக்கும். கை ரெடி ஆயிடுச்சு. கை வந்து கரெக்டா, கை ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இந்த யூடியூப் சேனல் பார்த்த அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஐகானை கிளிக் பண்ணுங்க.